ஏண்டா நாங்கெல்லாம் இருக்கிறச்ச நீ மட்டும் கிணத்துல குதிச்சு அவளை தொட்டு தூக்குன? நமக்கு தைரியம் வரல, தகப்பொருளை காப்பாத்தணுங்கிற எண்ணமும் இல்ல. அவன் தூக்கித்தான் தப்பு, பெரிய தப்பாச்ச, ஜலம் கெட்டு போச்ச. இனி அவன் தொட்ட ஜலத்தை நாம தொடலாமோ? அம்மா என்ன பேசுறேன், நாடு மாறிடுத்து, நாம தான் இன்னும் மாறல. கல்யாணம் ஆனாலும் கச்சேரி ஆனாலும் நாம உயர்ந்த இடத்துல பழகிட்டோம். இப்போ இறங்கணும்னா கஷ்டம்தான். கஷ்டம்னு நினைச்சு சேஷ்ட பண்ணோம்னா நாம தான் ஒதுக்கப்பட்டவங்களாயிடுவான். ஆமா, நாங்கெல்லாம் பாகுபாடு இல்லாம ஊரோட ஒத்துண்டு இருக்கோம். ஊருக்கு பெரிய மனுஷன், ஆனாலும் உன்ன போல வசதி உள்ளவ பேச்ச கேட்டு நாங்களும் கெட்டு போறோம். உங்களை போல உள்ள சிலவாதே. ஓஹோ, வேஷம் போடுறான்னு சொல்றியா? வேலன் அபிராமை தொட்டு தூக்குன்னு தோஷம்னு சொல்றீங்களே, இது நியாயமாவை? நீர் ஆசைப்பட்டு ரெண்டாவதா ஒரு சின்ன மாமியை கட்டிக்கிட்டு வந்தீங்களே, அது நினைவிருக்கா? என்ன ஏன் என்ன என்ன நடந்தது? நல்லா நினைச்சு பாரு, புதுசா சின்ன மாமியை அழைச்சிக்கிட்டு வந்தீங்களே, அப்போ மாமி பழத்துல விழுந்தப்போ, அதுவும் அசிங்கத்துல விழுந்தாலே, அப்போ யாரு வந்து மாமி கையப்பிடிச்சு தூக்கி காப்பாத்துனு தெரியுமா? இதே வேளம்தான். அவனை தொட்டு வாயார வாழ்த்தினீங்களே, ஞாபகம் இருக்கா? இல்லன்னா நல்லா நினைச்சு பாரு. ஆமாவே, இப்போ நியாய அநியாயம் பேசுறே, உன் ஆத்துக்காரி அவன் தொட்டு காப்பாத்தினப்போ எங்கவே போச்சு உன்னோட நீதி நியாயம்? அன்னைக்கே அவன் தொட்டு காப்பாத்தின உன் ஆத்துக்காரிய ஒதுக்கி வச்சிருந்தா? இதுல எப்படி கிணத்தை ஒதுக்குறது, ஜலத்தை ஒதுக்குறது? நீர் பேசாம இரும், மீறி வாய திறந்தீரோ பிணத்தோட உண்மையும் செத்து எரிச்சிடுவேன். ஒரு காலத்துல ஒவ்வொன்னு வாழ்ந்தவா ஊரெல்லாம் வாழ வச்சா, இன்னைக்கு வாழ முடியாம போயிட்டான். என்ன பண்றது, இன்னைக்கு அழிஞ்சு போச்ச விதி. அதாழில ஒய் நாம தான் அழிச்சிட்டோம். சாக்கடை கடல்ல கலக்கிறதுனால கடலுக்கு தோஷம் பிடிக்கிறது இல்ல, நம்ம செய்யற பாவத்துக்கு விமோசனம் தேடி கடலுக்கு தான் போறோம். மன்னிப்பை தேடி கடல்ல குளிக்கிறோம். ஒய் நீ ஒரு குடும்பத்தை கெடுத்து, உம்ம பையன் இவ கருப்பே சூரியாச்சானே, சுத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தையே கொண்டுட்டீரே. தெய்வம் தான் கேட்கணும். தெய்வம் இருந்தா என்ன கேக்குறதுக்கு, தெய்வமே நடா. ஒரு குடும்பத்தை மட்டும் கெடுக்கல, நம்மள நாமே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏண்டா வேலா பாத்துக்கிட்டு இருக்க, தூக்கி போய் எரிச்சிடுற, தூக்குடானா பாத்துக்கிட்டு இருக்கிய? அம்மா அம்மா கண்ணு திறந்து பாருங்கம்மா. அம்மா 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 அம்மா, நான் இன்னும் சாகலையா? இல்லம்மா, நான் காப்பாத்திட்டேன். அம்மா அம்மா, ஆண்டவனே என் இதயத்துல வச்சு பூஜைக்கு இந்த அழகான வீணையை அழிச்சிடாதே. உங்களுக்கு என் மேல ஆசை இல்ல, அன்பும் இல்ல, அப்புறையே அழனும். எங்கோ பிறந்தனா, இளமையில வாழ வழி இல்லாம வந்தப்போ எனக்கு அன்பு ஆசை காதல் எதுவுமே தெரியாது. இப்போ உங்களால எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அதை சொல்றதுக்கு என்னமோ தைரியம் வரல. இப்போ கண்ணீர் தான் மிச்சமாச்சு. இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? உங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அற்ப ஆயுசுங்க. என்னமா சொல்றீங்க? நான் செத்துட்டதா நினைச்சி என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? ஆமா, எனக்காக யாருமே அழுதிருக்க மாட்டாளே, நீங்க மட்டும் ஏன் அழணும்? நான் ஏன் அழறேன்னு ஒரே வார்த்தையில சொல்ல தெரியலம்மா. அப்படியே சொன்னாலும் ஜாதி வெறியும் மூட நம்பிக்கையும் கொண்டவங்க நம்ம காதல ஏத்துக்க மாட்டாங்கம்மா. அதனாலதான் உங்க மேல வச்சிருந்த அன்பே இங்க அணை போட்டு வச்சிருந்தேன். நான் தொட்டு மீட்ட முடியாத வீணைய இதயத்துல மீட்டி பார்ப்பு, அதுல கிடைக்கிற சந்தோஷத்துல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு என்ன கட்டிக்கங்கன்னு கேட்டேன், இன்னைக்கு அப்படி கேட்க மாட்டேன். உங்க இதய வீணைய இந்த நாதத்தை
சேஷாத்ரி அழிச்சிட்டான். என்னோட பெண்மையே அழிச்சிட்டான். இந்த வார்த்தையை கேக்குறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அறுவடை செய்ய வேண்டிய நேரத்துல உங்களை கெஞ்சினேனே, என்னை ஏத்துக்கோங்க. இப்போ வேற ஒருத்த வந்து அறுத்துட்டு போன பின்னால அறுவலை கையில எடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால சுடுகாடு வரைக்கும் வந்த பிணத்தை எரிச்சிட வேண்டியதுதானே. அநியாயமா கெடுக்கப்பட்ட உன்னை நான் வாழ வைக்கிறேன். நான் கெடுக்கப்பட்டவ, வாழ தகுதி இல்லாதவ. என்னத்தால நான் ஜாதி கட்டவன் இல்லையேன்னு நிரூபிக்கிறேன். ஆமா அபிராமி. மீனைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு, துள்ளி கூறி கனையா மனசே என்னை சேரி கனையா. இந்த ஊரறிய தாலி கட்டுறேன், இந்த உலகறிய வாழ வைக்கிறேன். வா அபிராமி வா. அந்த சாமி சாட்சியா, இப்ப இருந்து நீ என் மனைவி. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இந்த காட்சியை பார்க்கணும்.
சோழ குளத்துக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததில்ல. அண்ணே போனா சீக்கிரம் சதி செய்யும் இல்லையா தலைவரே? இது என்னமா கோரம்? இது கோரம் இல்ல, பாவதி மோசனம். வேண்டிய நேரத்தில் ஆசைகளை அடக்கி வச்சுட்டு அணையிற நேரத்தில் அழலாமா? நீங்க அழக்கூடாது. என் பாவம் பிடிச்சு இந்த கிராமமே அழணும். அபிராமி, 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 அபிராமி!